Tegupetiga kepadacara petita pabanasi taram. Tegupetiga kepadacara petita pabanasi taram. Tegupetiga kepadacara petita pabanasi taram. Tegupati raga baraja ram, patita baban sitaram. Tegupati raga baraja ram, patita baban sitaram. Ishwar Allah tere na, sab gochan ajde bhagavan. ईश्वर अल्लाह तेरे नाम सब को जन्नत दे भगवान. ईश्वर अल्लाह तेरे नाम सब को जन्नत दे भगवान. राम 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 சரணாகதி பண்ண எல்லாரும் இப்ப என்ன நினைச்சுருக்க, நாளைக்கு ராவணனை ஜெயிச்சு இவனுக்கு அரசாட்சியை கொடுப்பார், அதுக்காகத்தான் இவர் சரணாகதி பண்ண வந்திருக்கான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. எல்லாரும் இப்படி நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது ராமனோட கிருபை தானே, ராமன் தானே பண்ணணும். ஆ, எல்லாரும் அதான் நினைச்சிருக்கா, கொஞ்சம் பாக்கி இல்லை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். உடனே ராமர் என்ன பண்ணார், இங்க வா லட்சுமணனை கூப்பிட்ட, சமுத்திர ஜலத்தை எடுத்து இவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணுங்க. காருளளவும் கடல் நீருளளவும் பேருளவும் கொடுத்தேன்னு எல்லா வாழனும். ஆமா, இதுதான் இந்த ஆள் வந்திருக்காங்க. சுபீஷ் நாயனார் விழுந்து கும்பிட்டு நான் இதுக்கு வரல, விளைவினை அறியும் மேன்மை வீடன் அவர் சொல்ற என்றும் வியா அளவர் பெருமை செல்வம் அளித்தனையாயினையா, நீ வற்றாத செல்வம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம்.
என்ன என்ன எல்லாரும் திருடன் தம்பி திருடன் தம்பிங்க ஒத்துரு இல்லாத போதுதான் தூக்கிட்டு போனோம். என்ன திருடன் தான் அருணகிரிநாதன் சொல்ற திருட்டு ராட்சசன் ஒத்துரு ஒத்துரு இல்லாதான் சொல்ல உபன்யாசாரம் நம்ம இல்லாத அயோக்கியன். இப்ப நம்மள வீட்டுல ஆதிக்கரை வெளியில போயிருக்க அப்ப போய் சமயங்கிட்ட போய் சாப்பிட்டா திருடன் அதிகாரி வர வரைக்கும் தான் பொறுமையா இருக்கும். அவன் தான் காப்பி கறந்தாலும் நான் பசிச்சா என்ன பண்ணுறது பட்டினியா இது சரி இல்லாத போது ஒண்ணு பண்ணா கண்ண பயன் அது என்ன சந்தேன் எப்படி நல்ல பயன் அவ சமையல் கேட்டு அவ இன்சார்ஜ் போ இன்சார்ஜ் சொல்லு நீ செம்பத்தேனும் வாத்தியார் சொல்லுவார் ஸ்கூல்ல பாடம் நடத்துற போது வாத்தியார் வந்தவொடனே சைலண்ட் ஆயிடுவோம் அவர் சொல்லுவார் நான் இல்லாத போது சைலண்டா இருக்கணும் அப்பதான் நீ நான் சொல்றத கேட்கறேன் வாத்தியார் இருக்கிற போது புரியுது என்ன புரியுது கடைய ஒத்துரு இல்லாத போது தூக்கி போனாரா அவன் என்ன பீரன் சீதா இருந்தா சொன்ன என்னடா பீரன் ராமர் எட்டு மணி நேரம் கட்டி போட்டு நான் தூக்கின்னு வந்து நான் ஒத்துரு கலவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி என்ன கவனிங்கோ நான் இப்ப சொன்னேன் ஒருத்தர் வாழறத இன்னொருத்தர் பாராட்டணும்னு வீட்டு சேர்த்துக்கிற போது அவன் பொண்ணோட பேரை சொல்லி அவன் அப்பான்னு சொன்னார் அம்மா இப்போ வீட்டு நாழ்வார் ஏன் சரணாகதி பண்ண வந்தேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றார் உன் தம்பிக்கு அங்க என்ன கொடுத்த அதை எனக்கு கொடு உன் திருவடியை கொடு அதையா நான் ஆட்சிக்கு வரல உன் தம்பிக்கு என்ன கொடுத்த புரிஞ்சுது அதனால எனக்கு சிம்மாசனத்தை குழு அப்படின்னு கேட்கணும் என் பொண்டாட்டிக்கு ராஜ்யசபா சீட்டு குழு பொண்ணுக்கு மந்திரி பதவி குழுதெல்லாம் கேட்டா வந்து என்ன தெரிஞ்சுக்கணும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அழகா சொன்னா சரணாகதி தத்துவ அதான் வந்தவனே சொன்னேன் கோவிலுக்கு வந்தவனா அயோக்கியன்னு சொல்லணும் கோவிலுக்கு வந்தா வேண்டிக்கவே கூடாது நீங்க எல்லாரும் வேண்டிக்கவே இருபது 15 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு குறுக்களுக்கு தேடி பிடிச்சி 2 ரூபா போட்டான் மொத்தம் 35 ரூபா 25 ரூபால வீட்டில் இருக்கிற கொண்டாட்டி பையன் பொண்ணு கண்ணு குட்டிக்கு போகணும் நட்டத்தில் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறேன் எப்படி பகவான் கருவம் பண்ணுவான் பண்ணவே மாட்டேன் பகவான் 25 ரூபாய்க்கு வேலை பேசுறேன் சாஸ்திரம் சொல்லிச்சு பகவான சரணாகதி பண்ணுக்கோ அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்கக்கூடாது. இப்ப சொல்லிருக்கேன் பெற்ற தாய் அந்த தாயார் தூக்கி அந்த கட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கேன் தாயார் தூக்கி எரிஞ்ச உடனே இந்த குழந்தை ஓடி போய் அம்மாவை கட்டிக்கிட்டு இனிமே நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு அழந்த அந்த குழந்தை என்னை தூக்கி கொஞ்சம்னு நம்ம தாயாரை போலே கடவுள் தாயார்கிட்ட போய் எந்த குழந்தையாவது காத்தால எழுந்திருந்தவொடனே நம்ம ஸ்கூல் படித்தோம் காலேஜ் படித்தோம் இப்போ படிச்சுருக்கா அந்த குழந்தைகள் யாராவது அம்மாட்ட போய் நான் 8 மணிக்கு கிளம்பணும் ஏன் அதுக்குள்ள செம்மன்னு யாராவது சொன்னாளா அவன் எப்படி சீக்கிரம் எழுந்திருந்து டிஃபன் டப்பாவுக்கு எடுத்துற சமைச்சு தர எல்லாம் பண்ணணும் அதான் சொன்னணும் இல்லையே அப்பாவை இத்தனாம் தேதிக்குள்ள டேர்ம் ஃபீஸ் கட்டுன்னு சொன்னாலா அப்பா கட்டிட்டேன் எங்க தாயார் எங்களெல்லாம் வேதாந்தத்தை ஊட்டித்தான் வளர்த்து எங்க அப்பா அடிப்பார் எங்க அம்மா அடிக்க மாட்டேன் சொல்லலையே அடிப்பான் எங்க அம்மா கேட்டா எத்தனை மணிக்கு கிளம்புற கல்யாணமா ட்ரெயின் 8:30 8:50 இங்க ஆற்றுலேருந்து 8:30 கிளம்புற 8:30 8 மணிக்கு தான் சாப்பிட்றேன்
சுகம் பாக்ஸில் கட்டி தரேன். நீ என்ன செம்மைன்னு சொன்னீங்க, உங்கள் அப்பா டெம்பீஸ் கட்டிட்டாங்க. ஒரு ஒரு பீரியடுக்கும் ஒரு ஒரு ப்ரொஃபஸர் வந்து பாடம் நடத்துகிறானா? நீ போய் ஸ்டாஃப் ரூமில் போய் ப்ரொஃபஸரை பாடம் நடத்த வாங்கணும்னு கூப்பிட்டியா? நீ அவராக தானே வர என்ன செம்மைன்னு சொல்லலை, அப்பாவை டெம்பீஸ் கட்டுன்னு சொல்லலை, ப்ரொஃபஸரை பாடம் நடத்துன்னு சொல்லலை, கல்யாண ராமா ஒன்றை மட்டும் என் படின்னு சொல்ல வேண்டும். என்ன சொல்லலை? அதான் உங்களுக்கு சொல்றேன், பகவான்கிட்ட வந்து நில்லுங்கோ. நீங்க போய் பகவான்கிட்ட எனக்கு இது வேண்டாம் அது வேணும்னு கேட்டா அவன் பகவானே இல்லையே, உனக்கு என்ன வேணும் தெரியாது. அவனுக்கு வந்துட்டா போறத அதான் கேட்கப்படாது. கேட்க தெரிஞ்சா என்ன கவனிங்க, கேட்க தெரிஞ்சா கேட்கணும். இப்ப அவன் கேட்டான் திருவடியை கொடு, அதுதான் வைத்தவத்துல சொன்னான். கடவுளா கொடுக்கறது எதுக்கு சமானம், நாம கேட்டு வாங்கிறது எதுக்கு சமானம், கடவுளா கொடுக்கறது எதுக்கு சமானம், அவன் அருளினால் பெறுவது முளைப்பாலுக்கு சமானம், நாம பெறுவது விளைப்பாலுக்கன்றோ சமானம். கடவுளா கொடுக்கறது தாய்ப்பால், பால் நினைந்து ஊட்டும் தாயின் சாலப்பரி, அனைத்திலும் கற்றருமை கண்ணு கிழங்கி நினைத்து முளை வழிய. 8 மணிக்கு குழந்தைக்கு பசிக்கும்னு 7:30க்கே கொடுத்துருவோம். நீங்க பால் கொடுத்தியான்னு கேட்க மாட்டேன். நம்ம அதுல எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பேருக்கு தெரியல. எடுத்து விட்டையான்னு கேட்ட அந்த குழந்தைக்கு பால் எங்க இருக்குன்னு தெரியாது. பிறந்த குழந்தைக்கு தூக்கி வச்சு தன் தண்ணியத்தை தூக்கி வாயில வைக்கிற ரத்தத்தையும் ஊற்ற பத்தியா இந்த குழந்தை கேட்டதா? தூங்குறது, தூங்குற குழந்தையும் மடியில வச்சு கொடுக்கற பத்தியா? அவதான் தாய். கேட்டு கேட்கவே இல்லையே. அதுதான் எப்பவுமே குழந்தை மாதிரி இருக்கணும். பட்டினத்தார் சொன்னார், செய்வோன் இருப்ப கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தாரே. உண்மையான ஞானி ஞானம் வரத்துக்கு பல ஜென்மம் எடுக்கணுமா? ஞானம் பிரகாசமா செயல்படுச்சு நம்மள்ட எல்லாமே ஞானம் வச்சிருக்கு. புரியுது? நாமளா போய் அர்ச்சனை பண்ணி அதை எனக்கு இதை கொடுன்னா வெளப்பாருக்கு சமம். நீ என்னதான் ஆட்சி வாசல்லையே கொண்டு வந்து கலையினாலும் ஜனத்தை கலந்துருவோம். தொழில் தர்மம் அதுவும் நாங்கள்தான் ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தவன். எங்களுக்கு ஸ்ரீரங்க கோவில சுற்றி அக்கரகாரம் பூரா நிஜமான எங்களுக்கு வெளி தெருவுலையும் பிராமணாதான். எங்களுக்கு நிஜமான வேற ஜாதியே தெரியாது உண்மையா சொல்றேன். அந்த மாதிரி வளர்ந்த நான் உபன்யாசத்துக்கு வரப்பட்டு தான் இவ்வளவு ஜாதி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த பால் கொண்டு கடற்கரமா வேற தெருவில் இருப்பான், வேலைக்கரமா பக்கம் தண்ணி இருப்பான். நாங்கள் போகவே மாட்டோம் அந்த பக்கம் எங்கேயோ இருப்போம். இந்த யாதவ வாக்கேஜவன் நாராயணன் அப்படிதான் பேர் வரும். இன்னும் இருக்கா? நான் போய் பார்ப்பேன். நம்ம ஜெனரேஷன் மாதிரி பார்க்க முடியாது. நான் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா என் கிளாஸ்மேட்டு பள்ளிக்கூட வாத்தியார் எல்லாரும் வந்துடுவோம். கரெக்டால 5 மணிக்கு எங்களுக்கு பாருங்க. நாங்கள் அலாரமே வச்சுக்க மாட்டோம். யாரும் மாட்டோட மணி செத்ததை வச்சு இவ்வாத்துக்கு மாடு வந்தால் இத்தனை மணி, எங்காத்துக்கு 5 மணிக்கு வரும். அப்பெல்லாம் படி படி கணக்கு. எங்காத்துல 2 படி வரும் காத்தா சாயந்தரம் 1 படி. ஏன்னா நாங்கள் 10 பேர், 2 படி. எங்கள் அம்மா சொம்பு இவ்வளோ பெரிய சொம்பு வச்சு தேய்ச்சி வச்சு
நுரைய தள்ளி அழப்பான், நுரப்பன் நுரன் சாப்பிட்டோம்னு வந்தான். இந்த நுரப்பால் தெரியுமா அது எதுக்கு சாப்பாடு? வாயில புண்ணு வந்து நுரப்பால் கொடுப்பான். பாக்கெட்ல நுரைய அடைச்சு தரான். எங்க அம்மா இந்த சொம்பு கொடுப்பா, அவன் கறந்து எங்க அம்மா இந்த பால் மானிய போட்டான். தெலம் காமிச்சு இருடா கேசவா, நான் இங்கே தானே நிற்கிறேன், எப்படிதான் தண்ணி ஊற்றின? அவன் அழகா சொன்னான், என் மாடு மூணு காம்பு பால் கறக்கும், ஒரு காம்பு தண்ணியே கறக்கும், மாட்டையே ரெடி பண்ணிட்டேன். அவன் 20 வருஷத்துக்கு முன்னாலே இப்பவும் போனேன், அந்த அம்மா பால்காரமா இருந்தா குஞ்சம்மான பேர் தேடிக்கிட்டு போனேன். ஆமா, நான் அப்ப விஜய் டிவியில புகழ் வந்தாச்சு. குஞ்சம்மா வீடு எதுன்னு தேடிக்கிட்டு போனேன். ராஜாமி, நீ ராமாயணம் படிக்கிற டிவியில காலையில கேட்பேன் ஜாமி, நான் தெருப்புற சொல்லுவேன், எங்க அடியில் விட்டு சாமி நான் தான். அவன் சொல்ற, நான் ஊத்துன பால் புரிஞ்சு போல நீ நல்ல ராமாயணம் படிக்கிற சொல்லி சொல்ற. இப்ப கூட 2 வருஷம் முன்னாடி தேடிக்கிட்டு போனேன், எடா கேசவா சௌக்கியமா இருக்கியா வந்து ஜாமி, நீ ராமாயணம் சொல்ற போதும் தேடா கிட்டக்க வரல, நீ என்ன 1000 பேருக்கு உட்காந்து சொல்ற, நானாம் வரலாமா தேடி போனேன். அப்படின்னா அப்ப பழகினோம், இப்ப யார் பழக சொல்லுங்க? அப்பதான் மனுஷா வேணும்னு பழகணும், அதுதான் பகவான். புரிஞ்சுதான் எப்படி உணர்றது? பகவானையே கேட்கணும். வைஷ்ணவ சம்பிரதாயம் நம்ம பகவான்கிட்ட போய் எனக்கு இந்த லௌகீக பொருள்லாம் கேட்கக்கூடாது. பகவானையே கேட்டாச்சுன்னா இதெல்லாம் வரப்போடுற. உன் தம்பிக்கு கொடுத்த குழு இளையவர் கவித்த மௌனி என்னையும் கவித்தி கட்டிண்ட புகனொடும் ஐவரானேம் முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானேம் எம்முழை அன்பின் வந்த என்ன தேடி வந்த பகவான தேடி வந்தது அவன்தான். பகவான் அவளை தேடி போனான். எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலையா நின்னோடும் எழுவரானே புகழரும் காணம் தந்து பொழிந்தான் உந்தை காட்டுக்கு அனுப்பின உங்க அப்பா தசரதன்னர். புரியுதோ? நீ சகோதரன் மாறுவீங்கள சகோதரன். இப்ப எல்லாம் நம்ம இஸ் மை லைக் மை பிரதர் பிரதர் சொன்னா சொந்தர பங்கு கேட்டாங்க. சகோதரன் சொல்லும் யாருக்கு அந்த மனோ பக்குவமா என் சகோதரன் சொல்லுங்க. ஏன் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், வீட்டுக்குள்ள ஆச்சு அடியா நீங்கள் நேரோடையும் பழகிற போதும் அந்த பாவத்தில் பழக, அது முக்கியம். எல்லாரும் சும்மா ராமானுஜர் கொள்கையை எல்லாரும் பரப்பினானே தவிர கடைபிடிக்க, எல்லாரும் பரப்பினான், ஆன்மீகவாதியும் பரப்பினா அரசியல்வாதியும் பரப்பினான். ராமானுஜர் கடைசியில் கடைபிடிச்சாரு கடமை. ராமானுஜர் ஹரிஜனும் மோட்சம் போனோம்னா திருக்கோட்டியூர்ல சொன்ன அப்படி சொல்ற ஆன்மீகவாதி யாராவது ஹரிஜனை சேர்த்துக்கிறாங்க, அப்படி சொன்ன அரசியல்வாதி யாராவது எனக்கு அடுத்த தலைவர் ஹரிஜனை சொல்லிட்டு தான் சொன்ன சொல்லு. ஆனா எல்லாரும் ராமானுஜர் திருக்கோட்டியூர் கோபுரத்தில் ஏறி நின்று அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் கிடையாது, கோபுரத்துக்கு ஏறு பத்தில அன்னைக்கு டவர்ல போய் நின்னாதான் வேலை செய்யும் ஒண்ணு தவிர ராமானுஜ் சிக்னல் அங்கதானே கிடைக்கும். எல்லாரும் பரமபதம் போடுமான் ஆமான் நான் சொல்றது கேள்வி போகும் நாராயண அம்மா சொன்ன. நான் எல்லாரும் பரமபதம் போயாச்சு விட்டு அவர் குரு வந்த, ஏய் நீ நரகத்துக்கு போவேன்னு போற, நான் ஒருத்தன் போய் வரணும் பரமபதம் போட்டுவேன். இதை விட சோஷலிசம் பண்ணுவோம் சொல்லுங்க. ராமா
காந்தியே ராமானுஜர் கீடு கிடையாது. ராமானுஜர் பொழுது உலகம் கூறு பருவம் தெரிஞ்சுக்கணும். குளிக்க போற போது பிராமண சிஷியனோட போறான், குளிச்சுட்டு வரும்போது அரிஜன சிஷியனை தோழ போட்டான். இந்த பக்குவம் நம் மதுரையில உபன்யாசிக்கு போயிருந்தேன். அங்க இஞ்சவர்த்தி தெரு தெருவா போற போது அங்க ஒருத்தர் வந்து இங்க அரிஜன தெருவுக்கு வருவேடா, நான் அரிதன் பாடிட்டு இருக்கேன், அரிஜன் தான் வசதி என்ன வருகிறேன் என்ன என்ன குளிச்சுட்டு தான் அரிச்சுட்டு அம்மன் தம்பி நாங்க ரெடியா இருக்கோம். என்ன தெருன்னு பள்ளு தெரு அவன் ஒரு சாமி தான் வருவார், என்ன வருவார், நானும் ஆச்சுக்காரியும் தான் போவேன். இஞ்சவர்த்தி எல்லா தெருவுலையும் போனேன்னா 10 நிமிஷம் தான் போவேன், போயிட்டு வந்துடுவேன். அந்த தெருவு போனேன் மதுரை பில்லாபுரத்தில் காத்தாலே 7 மணிக்கே கிளம்பியாச்சு, 9 மணியாச்சு. ஆ குளிச்சு குடத்தில் ஜலம் வச்சு வீட்டுக்கு வீடு காலி சந்தன கும்பம் வச்சு அரிசினா எப்படி கிலோ 50 ரூபா அரிசியை போடும். ஆமாம் அப்படி போடுறோம். அது அதில் ஒரு அம்மா ஒரு உத்தியோகத்தை எடுக்கிறேன் சாமி அப்படி நான் பேச மாட்டேன் என்னன்னு கேட்டேன். சாமி நான் அங்கே ஒரு அயிரூட்ட அம்மா வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன், இந்த அம்மா சொல்லிச்சு என் பஜனையில் குதிச்சு பாடுவியா, எங்கள் வீட்டு வசதியில் குதிச்சு பாடு, கையில் இப்படி அட்டைய பாத்திர வச்சிருந்தீங்க இப்படி கையில சிக்கலாம் கோபாலம் பஜ கோபுரம் குதிக்கிறேன் வேற போய் குதிச்சு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். யோ சாமி என் வீட்டுக்கு வந்து ராமனே வந்தான் அப்படின்னு அட்டனை குடிச்சு ஆ ஒரே நாள்ல 3 மூட்டை அரிசி 1 மூட்டை தோறப்ப பக்திய ஒரு ஜாதிக்கு சொந்தம் கிடையாது தெரிஞ்சுக்கும் போயிருந்தாங்க. இப்படி பாடு பண்ணிட்டோம் இந்து மதத்துல பக்தி சரணாகதி எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கு தான் இந்த ராமாயணம் ஏற்பாடு பண்ணி தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்றேன். மதுரையில் ஒருத்தர் ராமாயணம் சொன்னேன், ஒருவர்கிட்ட சின்ன வேலை மாதிரி அங்க ஒரு தேவர் தினமும் கதைக்கு வந்தார் சைக்கிள ஜாவடி அவர் சேர்ந்தவன் ஒருத்தன் கேட்கறானே இதுக்குதான் நீயே போற ஐயர் கேட்கறதானே அப்படிங்கிற அது நான் ஆறா சொல்லி கொடுத்தான் எவ்வளோ கிளத்து ராமாயணம் பாரதம் பாகவதம் பக்தி எல்லாருக்கும் பொதுவானது ஐயா, ராமன் பொதுவானது எல்லாருக்கும் புரியும், ராமன் ஆறு சொந்தம் ஆ சொல்லு கிருஷ்ணன் யாரு சொந்தம் பகவான் எல்லாருக்கும் சொந்தம். விபீஷண மரியா சரணாகதி பண்ண நீங்க இன்னொரு தேவங்க நம்ம கோயிலுக்கு போறோம்னா பகவானுக்கு தான் கொடுக்கணும். கையில கதைகளோட வந்த கதையில தான் கதை இருக்கு தெரிஞ்சுக்கோ. விபீஷண சரணாகதி பண்றோம்னா கையை தூக்கணும், ஒண்ணுமே வச்சுக்கக்கூடாது, ஆயுதமே இருக்கக்கூடாது. ஆயுதத்தோட வந்தான் கதையோட வந்த ஏன் தெரியுமா, பகவான் எப்போ பூரணத்துவம் தெரிஞ்சுக்கோ. சங்கு சக்கர கஜாபாணியா 33 கோடி தேவாலயோட இருக்கணும், 33 கோடி தேவாலயம் மாரணமா வந்தாச்சு, ஸ்ரீமன் நாராயணன் ராமனா வந்தாச்சு, மகாலட்சுமி தாயாரா வந்தாச்சு, சீதா பிராட்டி சக்கரன் சங்கு ஆதிசேட்டன் எல்லாம் சகோதரனா வந்தாச்சு, ரிஷிமார்கள் இருக்கா, பகவான் கையில வில்லு மம்பும் இருக்கு, எல்லாம் இருக்கு. சாங்கங்களோட கதை ஒண்ணுதான் இல்லை, பாக்கி எல்லாம். அதனால பகவான சரணாகதி பண்ண வந்த விபீஷணாழ்வார் ஏன் கதையை எடுத்துட்டு வந்தார்னா அவனை பூரணன் ஆக்கிறதுக்கு துணிதான் தெரிஞ்சுக்கோங்க. பகவான பூரணன் ஆக்கிறதுக்காக வந்தா தனக்கு இது வேணும்னு கேட்கல, அதுதான் எல்லாருக்கும் ஐயா சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்கள், பகவன் நாமா சொல்லுங்கள், கோவிலுக்கு போங்கள், உங்களுக்கு எதுவும் வேணும்னே கேட்காதே வரும், நம்ம எதுவும் கேட்கணும். ராமா ராமான்னு சொன்னா ஜானே வரப்போகுது, நீங்க
இன்னொன்னு கவனிக்கோ, அடுத்த நாளுக்கு காடு அது ஒஸ்தி சொல்றது சாஸ்திரம். இப்ப சொன்னாரு ராமானுஜர், எல்லாரும் பரமபதம் போகணும். செல்பிஷா இருக்காரு, உனக்காக எதுவும் கேட்காத பகவான் பக்கத்துல அவனை வாழ்க்குள்ள வாழ்க்கை சொல்லு. எங்களே எத்தனை பேர் வந்து திருமங்களை பூரப்பட வேண்டும், வருடத்துக்கு 10 பேர் தெரியும் பிராமண குடும்பங்கள். எங்க கையில் பணமே கிடையாது. நான் எங்கூர் பையன் சொல்லுவான், கொடுத்து இந்த வருஷம் கொடுத்தாச்சுன்னு சொல்லும் போல என்ன இப்பயும் சரையுங்கிறேன், கையில பணமே இல்லை. ஆமா, அவ கேட்கறா, அவ எல்லா கொடுமை கேட்கறா, நம்மள்கிட்டையும் இல்லை, பகவான் தான் இருக்கு, அவனும் கேட்கும், ஃபோன் பண்ற, கண்ணு ஜலம் பண்ற. மார்ச் 7ஆம் தேதி கல்யாணம், பிப்ரவரி 24ஆம் தேதி ஃபோன் பண்றேன், செங்கோட்டையிலேருந்து பேசுறேன், என்ன வேணும், நான் ஏழ பிராமணன், தினசம் சாப்பிட போறேன், புரியும், மார்ச் 7 என் பொண்ணு கல்யாணம், எனக்கு போன் பண்ணாம என்ன பண்ணீங்க, உங்க போன் நம்பர் இப்பதான் கிடைச்சது. எத்தனை நாள் இருக்கு, 25, 26, 27, 28 பிப்ரவரிக்கு 4 நாள், மார்ச்சுக்கு 7, 10 நாள் அதிகபட்சம் 8 நாள் அவகாசம் கொடுக்கும். ஐயோ, அவர் அழகர் இல்லைன்னு சொல்றாரு, நான் இல்லைன்னு சொல்லலையே, அவகாசம் கேட்டேன். பவும் பண்றது ஒரு நாள்ல பண்ணிடுவா, பணம் கரெக்டால இங்கவர்த்தி போறதுக்கு கடையில வஸ்திரத்தை கட்டுறேன், கட்டுற போது ராமனை பார்த்தா அழுதேன். நான் பணக்காரன் இல்லை, கோடீஸ்வரன் இல்லை, பிச்சைக்காரன் பாப்பா எனக்கு தான் போன் வருது, தமிழ்நாட்டுல எத்தனை பணக்கார பிராமணர் இருக்க, பழக்கப்படாத என்ன கேட்கிறாரே, ரகுராமா கிருப்பப்பண்ணு அப்படின்னு 11 மணிக்கு வச்சிருந்தேன். ஜோசியம்மா 2000 ரூபா வச்சு நமஸ்காரம் பண்றாரு. ஜோசியம்மா யாருக்கு, என் தங்க பையனுக்கு பார்க்கறேன், நிச்சயமே ஆமாட்டேன், வயசு 30 ஆயிடுச்சு, உங்கள்கிட்ட காமிச்சா கல்யாணம் ஆகும்னு சொல்றான், அதுதான் மத்தியம் பரிகாரம் சொல்லட்டும் சொல்லு, இதெல்லாம் பண்ணுவோம் பண்றேன். அவர் வச்ச பணத்தையும் இப்படி பார்த்து என்ன பார்க்கறேன்னு, எனக்கு இந்த ரூபா பச்சாது, மார்ச் 7 ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், 25,000 ரூபா வேணும் ஒரு பவுனுக்கு, நீங்க கொடுத்தீர்னா உங்க தங்க பிள்ளைக்கு நிச்சயம் ராமனை வேண்டிக்கிறேன். உடனே போய் ஏடிஎம்ல 25,000 எடுத்துருந்தேன். அடுத்த வினாடி பணச்சனுக்கு ஃபோன் பண்ணி திருமங்கலியம் பண்ண சொன்னேன், யாரோ வேத பிராமணன் போறார் செங்கோட்டைக்கு, அவற்றை கொடுத்தனுக்குன்னு சொன்னேன். மறுநாளைக்கு உஞ்சவர்த்தி எடுக்கிற போது ராமத்தை கதறினேன், எதுக்கு கதறினேன் தெரியுமோ, ஐயோ இப்படி 25,000 உடனே கொடுத்து கொடுத்த அந்த பிராமணன் தங்க பிள்ளைக்கு நிச்சயம் ராமா, அவனுக்கு ஒரு பொண்ணை காமிச்சு கொடுக்க வேண்டிங்க, நீங்க நம்ப மாட்டேன், அதே மார்ச் 7ஆம் தேதி அந்த பையனுக்கு நிச்சிதான் பூலம் ஆச்சு. பகவான் வந்து பொதுவான